வணக்கம் மீடியா செய்திகள் வர் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் பைக் ரேஸில் ஈடுபட்ட பைக் மோதி ஐந்தாம் மாணவி படுகாயம் பைக் ரேஸில் ஈடுபட்ட இரண்டு வாடிபர்களுக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்ததால் பரபரப்பு கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த வாலிபர்கள் அதிகாலை பைக் ரேஸில் ஈடுபடுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர் தொடர்ந்து பல விபத்துகள் ஏற்பட்டு உயிர் இழப்புகளும் நடந்து புகார்கள் எழுந்த நிலையில் இன்று அதிகாலை குளச்சல் கோடிமுனை பகுதியைச் சேர்ந்த வாலிபர்கள் ஐந்து பைக்குகளில் பைக் ரேஸில் ஈடுபட்டனர் அப்போது குளச்சல் பேருந்து நிலையம் அருகே வந்த ரேஸ் பைக் அந்த வழியாக வந்த இருசக்கர வாகனம் மீது மோதியது இதில் வாகனத்தில் வந்த சுபேர் மற்றும் அவரது மகள் ஐந்தாம் வகுப்பு மாணவி ஹரிஷா சாலையில் தூக்கி வீசப்பட்டனர் படுகாயமடைந்த பள்ளி மாணவி மற்றும் அவரது தந்தையை பொதுமக்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் இந்நிலையில் அங்கு திரண்ட பொதுமக்கள் அதிவேகத்தில் பைக் ரேஸில் ஈடுபட்டு விபத்தை ஏற்படுத்திய இரண்டு வாலிபர்களை சரமாரியாக தாக்கி தர்ம அடி கொடுத்தனர் ஒரு கட்டத்தில் வாலிபர்கள் அங்கிருந்து தப்பியோடினர் இதனால் அப்பகுதியில் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் குளச்சல் பகுதியில் அதிகாலை வாலிபர்கள் பைக் ரேஸில் ஈடுபடுவதும் இதுபோல விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டி வரும் நிலையில் இன்று நடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எனவே போலீசார் பைக் ரேஸ் சம்பவங்களை கண்காணித்து அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மீடியா செய்திகளுக்காக குளச்சலில் இருந்து செய்தியாளர்